தவக்காலம் முதல் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை. எனது அருமை அன்புள்ளங்களே, தவக்காலத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த வழிபாட்டு காலத்திற்கு நாம் வழங்கியுள்ள பெயர் நமது ஞாயிறு சிந்தனையை துவக்கி வைக்கின்றது. தமிழில் தவக்காலம் என்று நாம் அழைப்பதை ஆங்கிலத்தில் லென்ட் அல்லது லென்டன் சீசன் என்று அழைக்கின்றோம். லென்ட் என்ற சொல் லென்தே என்ற லத்தீன் சொல்லுடன் தொடர்பு கொண்டுள்ளது. லத்தீன் மொழியில் லென்தே என்றால் மெதுவாக என்று பொருள். லென்டன் என்ற சொல் லெங்டன் என்ற ஆங்கிலோ சாக்சன் சொல்லுடன் தொடர்பு கொண்டுள்ளது. இதன் பொருள் வசந்த காலம். மெதுவாக, வசந்த காலம் என்ற இந்த இரு அர்த்தங்களையும் இணைக்கும் போது உருவாகும் மெதுவாக வரும் வசந்த காலம் என்ற சொற்றொடர் தவக்காலத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவியாக உள்ளது. அன்பு இதயங்களே, உலகின் பல நாடுகளில் 3 மாதங்கள் கடும் குளிர்காலம், குளிர்காலத்திற்கு முன்னர் 3 மாதங்கள் இலையுதிர் காலம். எனவே ஏறத்தாழ 6 அல்லது 7 மாதங்கள் மரங்களும் செடிகளும் தங்கள் இலைகளை இழந்து பொழியும் பனியில் புதைந்து போகும். இந்த மாதங்களில் தாவர உலகை பார்க்கும்போது அதில் உயிர் உள்ளதா, அது பிழைக்குமா என்ற ஐயம் மேலோங்கி இருக்கும். ஆனால் அந்த பனிக்குள்ளும் சிறு துளிர்கள் கண்ணுக்கு தெரியாதபடி வளர்ந்திருக்கும். பனிப்போர்வை சிறிது சிறிதாக கரையும் போது புதைந்து போன துளிர்கள் தலை நிமிரும். தாவர உலகம் மீண்டும் தழைத்து வரும் இக்காலத்தை நாம் வசந்த காலம் என்று அழைக்கின்றோம். அன்பு இதயங்களே, வசந்தம் கேட்பதற்கு அழகான சொல், உண்மைதான். ஆனால் அந்த வசந்தம் வருவதற்கு முன் பனியின் ஆதிக்கத்தை முறியடிக்கும் போராட்டங்கள் பொறுமையாக நிகழ வேண்டும். 6 மாதங்களாக உயிரற்று காணப்படும் தாவர உலகில் திடீரென்று ஓரிரவில் மாற்றங்கள் உருவாகி அது பூத்து குலுங்குவது கிடையாது. நம் கண்ணையும் கருத்தையும் ஈர்க்காத வகையில் மிக மிக மெதுவாக வசந்த காலம் வந்து சேர்கின்றது. மெதுவாக நிதானமாக மாற்றங்களை கொணரும் வசந்த காலம் தவக்காலத்திற்கு அழகியதோர் அடையாளம். அன்பு நெஞ்சங்களே, அடையாளங்கள் மனித வாழ்வில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. தவக்காலம் என்ற சொல்லை கேட்டதும் பொதுவாக சாம்பல், சாக்குத்துணி, சாட்டையடி என்ற சோகமான அடையாளங்களே நமது மனதை அதிகமாக நிரப்பும். ஆனால் சோகத்தை முன்னிறுத்தாமல் தவக்காலத்தை மாற்றங்களை கொணரும் வசந்த காலம் என்ற கோணத்தில் பார்க்க தாய் திரு அவை நம்மை அழைக்கின்றார். இதோ புதிய காலம் மிக புனிதமானது, புதிய வசந்த காலம் தவக்கோலமானது. இதோ புதிய காலம் மிக புனிதமானது, புதிய வசந்த காலம் தவக்கோலமானது. அன்பு நெஞ்சங்களே, மாற்றத்தை, மிக குறிப்பாக மனமாற்றத்தை உருவாக்க நமக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு அரிய வாய்ப்பு தவக்காலம். மாற்றத்தை நமக்கு நினைவுறுத்த தவக்காலத்தின் முதல் நாளான திருநெற்று புதனன்று நாம் பயன்படுத்தும் ஒரு அடையாளம் சாம்பல். சாம்பலை கொண்டு நம் நெற்றியில் சிலுவை அடையாளம் வரையப்படுகின்றது, அல்லது சாம்பல் நம் தலை மீது தூவப்படுகின்றது. இந்த சடங்கின் போது மாற்றத்தை வலியுறுத்தும் வண்ணம் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புவாயாக என்ற சொற்களோ, நம் இறுதி முடிவை நினைவுறுத்தும் வண்ணம் நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற சொற்களோ சொல்லப்படுகின்றன. சாம்பலை அழிவாக, மரணமாக மட்டும் எண்ணி பார்க்காமல் புதிய மாற்றங்களை கொணரும் அடையாளமாகவும் காண்பதற்கு நம் அனைவருக்கும் தெரிந்த சிண்டரெல்லா என்ற பாரம்பரிய கதை உதவியாக இருக்கும். சிண்டரெல்லா என்ற இந்த பெயர் இரு சொற்களின் இணைப்பு, சிண்டர்ஸ் அதாவது சாம்பல் மற்றும் புவெல்லா அதாவது சிறுமி அல்லது சிறிய பெண் என்ற இரு சொற்களும் இணைந்து உருவானதே சிண்டரெல்லா. அன்பு இதயங்களே, இந்த பாரம்பரிய கதையின் மைய கருத்து மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஒருவர் அழகு மிக்கவராக, அனைவராலும் விரும்பி தேடப்படுபவராக, பெரும் விருந்துகளில் கலந்து கொள்பவராக மாறுவதற்கு முன் சாம்பலுடன் தனிமையில் நேரத்தை செலவிட வேண்டும். அவருக்கென ஒதுக்கப்பட்டுள்ள பணிகளை யாருடைய கவனத்தையும் ஈர்க்காமல் பணிவோடு செய்ய வேண்டும் என்பதே சிண்டரெல்லா கதை நமக்கு சொல்லித்தரும் பாடம். இத்தகையதொரு பாடத்தை நமக்கு நினைவுறுத்த தவக்காலத்தின் ஆரம்பத்தில் சாம்பல் என்ற அடையாளம் மிக உதவியாக உள்ளது. அன்பு நெஞ்சங்களே, ஒரு பொருள் நெருப்பில் அழிந்ததும் உருவாவது சாம்பல். எனவே சாம்பலை நாம் அழிவின் அடையாளமாகவே பெரும்பாலும் கருதுகின்றோம். ஆனால் அதே சாம்பல் பயிர்களை வளர்க்கும் உரமாகவும், பொருட்களில் படிந்திருக்கும் கரைகளை நீக்கி அவற்றை ஒளிமயமாக்கும் காரணியாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. அன்பு இதயங்களே, சாம்பலையும் அதை உருவாக்கும் நெருப்பையும் அழிவின் அடையாளங்களாக நாம் கருதுவது போல்,
பெருவெள்ளமாக வரும் நீரையும் அழிவின் அடையாளமாக கருதுகின்றோம். பெருவெள்ளத்தின் அழிவிலிருந்து அற்புதங்களை நிகழ்த்திய இறைவனை இன்றைய முதல் வாசகம் நமக்கு நினைவுறுத்துகின்றது. நோவா காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் இறுதியில் இறைவன் புதியதொரு வாக்குறுதியை அளித்தார். அந்த வாக்குறுதியின் அடையாளமாக வானவில்லை விண்ணில் பதித்தார். கிறிஸ்துவ மறையில் மட்டுமல்லாமல் பல்வேறு மறைகளிலும் கலாச்சாரங்களிலும் வானவில் நம்பிக்கையின் அடையாளமாக கருதப்படுகின்றது. அழிவிலிருந்து அற்புதங்களை உருவாக்கும் இறைவனின் வார்த்தைகள் தொடக்க நூலில் இவ்வாறு ஒலிக்கின்றன. தொடக்க நூல் பிரிவு 9. கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழி மரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கின்றேன். அன்பு இதயங்களே, வானவில்லை காணும்போது அதன் பல்வேறு வண்ணங்கள் பொதுவாக நம் கவனத்தை ஈர்க்கின்றன. பழைய ஏற்பாட்டு காலத்திலோ அந்த வில் வடிவம் மக்களின் கவனத்தை அதிகம் ஈர்த்தது. அந்த வில்லை கடவுள் பயன்படுத்திய ஆயுதமாகவும் அதிலிருந்து விடப்பட்ட அம்புகள் இடியாய் மின்னலாய் மழையாய் புயலாய் மனிதரை நோக்கி பாய்ந்ததாகவும் அவர்கள் கருதினர். பழம்பெரும் மதங்களில் மின்னலை கையிலேந்தி நிற்கும் தெய்வங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. மனிதர்கள் தவறு செய்யும் போது அவர்களை தண்டிப்பதற்கு மின்னலை ஓர் ஆயுதமாக தெய்வங்கள் பயன்படுத்தியதாக பாரம்பரிய கதைகளில் கூறப்பட்டுள்ளன. இக்கதைகளின் தாக்கம் நோவாவை குறித்து சொல்லப்பட்டுள்ள கதையில் காணப்படுகின்றது. எனதருமை அன்புள்ளங்களே, தீமைகள் செய்தோரை அழிக்க கடவுள் 40 நாட்களாக இடி மின்னல் மழை பெருவெள்ளம் என்று பல்வேறு வடிவங்களில் தண்டனைகளை அனுப்புகின்றார். தன் தண்டனை அம்புகளை அனுப்ப அவர் பயன்படுத்திய வில்லை அந்த 40 நாட்களுக்கு பின் மேகத்தின் மேல் வைப்பதாக கூறுகின்றார். அதன் வழியே இனி மனிதர் மீது தண்டனை அம்புகளை தான் அனுப்பப் போவதில்லை என்பதை உணர்த்துகின்றார். அன்பு நெஞ்சங்களே, இறைவனின் தண்டனைகள் முடிந்தன என்ற வாக்குறுதியின் அடையாளமாக விளங்கும் வானவில்லை பற்றி இன்று சிந்திக்கும் வேளையில், கடந்த ஓர் ஆண்டுக்கும் மேலாக மனிதகுலத்தை பல்வேறு வழிகளில் வதைத்து வரும் COVID-19 பெருந்தொற்று தீர்ந்து மனிதர்கள் மீண்டும் புது வாழ்வை வசந்த காலத்தை அனுபவிக்க இறைவனின் அருளை இவ்வேளையில் வேண்டுவோம். நெற்றியில சாம்பல் சிலுவை சின்னமானது, நெஞ்சத்திலே புதிய வாழ்வு உதயமானது. அன்பு இதயங்களே, தவக்காலத்தை வசந்த காலமாகவும் அந்த வசந்த காலத்தின் வாக்குறுதிகளை நினைவுறுத்தும் தொடக்க நூல் நிகழ்வையும் சிந்தித்த நாம் இனி நம் சிந்தனைகளை இன்றைய நற்செய்தியின் பக்கம் திருப்புவோம். ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் முதல் ஞாயிறன்று இயேசு சோதனைகளை சந்தித்த நிகழ்வை சிந்திக்க தாய் திரு அவை நம்மை அழைக்கின்றார். சோதனை என்ற வார்த்தையை கேட்டதும் அவ்விடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் என்ற அச்சமே நம்மில் பலருக்கு தோன்றும். ஆற அமர சிந்தித்தால் சோதனைகள் இல்லாத மனித வாழ்வு இல்லை என்ற உண்மையை நாம் உணரலாம். இயேசுவே சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். இயேசு சோதனைகளை சந்தித்ததும் அவற்றை அவர் வென்றதும் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லித்தரும் நல்ல பாடங்கள். அன்பு இதயங்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிறன்று மறையுறையில் என்ன சொல்லலாம் என்பது பற்றி இன்னொரு அருள் பணியாளரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். சோதனை என்ற வார்த்தையை நான் சொன்னதும் அவர், சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்ற பழைய திரைப்பட பாடலை பாட ஆரம்பித்தார். தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் சிக்கிய ஒரு வீட்டுத் தலைவன் பாடுவதாக அந்த பாடல் அமைந்துள்ளது. நம்மால் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்ற நம்பிக்கையின்மையை உள்ளத்தில் ஆழமாக ஊன்றிவிடும் ஆபத்தான சொற்கழிவை. நாம் கடந்து வந்த 2020 இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ள சொற்களை பல்வேறு விதங்களில் நாமும் எண்ணியிருப்போம், சொல்லியும் இருப்போம். அன்பு இதயங்களே, சோதனைகளை நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றோம்? நோவா காலத்தில் வந்தது போல் தப்பித்துக் கொள்ள முடியாத அளவு பெருகி வரும் ஒரு காட்டாற்று வெள்ளமாக சோதனைகளையும் அதில் அடித்துச் செல்லப்படும் பரிதாபமான பாவிகளாக நம்மையும் எண்ணி பார்க்கின்றோம். இத்தகைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும் போது சோதனைகளுக்கு ஒரு அபூர்வ சக்தியை நாம் தருகின்றோம். சோதனைகளுக்கும் அவற்றின் அடிப்படை காரணமான தீய சக்திக்கும் அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் கொடுப்பதால் உள்ளத்தில் நம்பிக்கை குலைகின்றதே. அதுதான் இன்று நம்மில் பலர் சந்திக்கும் மாபெரும் சோதனை. சோதனைகள் சக்தி வாய்ந்தவைதான், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவற்றை எதிர்த்து நிற்கவும் அவற்றோடு போராடி வெற்றி பெறவும் நமக்கு சக்தி உள்ளது. இதையும் நாம் நம்ப வேண்டும்.
அன்பு இதயங்களே, நாம் வாழும் உலகில் ஆக்கப்பூர்வமான செயல்கள் ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் நடக்கின்றன. ஆங்காங்கே தீயவைகளும் அழிவுகளும் நடக்கின்றன. ஆனால் நல்ல நிகழ்வுகளை காட்டுவது விறுவிறுப்பு தராது என்பதாலும், அவற்றால் லாபம் இல்லை என்பதாலும் ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் வன்முறைகளையும் குற்றங்களையும் விறுவிறுப்பான செய்திகளாக படைக்கின்றன. ஊடகங்கள் காட்டி வரும் இந்த நிகழ்வுகளின் தொகுப்பையே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பார்க்கும்போது, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று நம்மை சொல்ல வைத்து விடுகின்றது. இப்படி ஓர் இயலா தன்மை ஒவ்வொரு நாளும் நமக்கு ஊட்டப்படும் போது, இந்த உலகத்தின் அழிவு சக்திகளுக்கு முன் நாம் வெறும் பார்வையாளர்கள்தான், நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்ற தவறான முடிவுக்கு நாம் வருகின்றோம். இதுவே இன்று நம் மத்தியில் உள்ள ஒரு பெரிய சோதனை. இந்த சோதனையை அன்புள்ளங்களே முதலில் நாம் வெல்ல வேண்டும். அன்பு இதயங்களே, தன் பணிவாழ்வை துவக்குவதற்கு முன்னதாகவே இயேசு சோதனைகளை சந்தித்தார். சோதனைகளைக் கண்டு அவர் துவண்டு போயிருந்தால் அவர் தன் மீட்பு பணியை துவக்கியிருக்கவே மாட்டார். நல்லவேளை இயேசு தனக்கு வந்த சோதனைகளை இனம் கண்டு வென்றதால் துணிவுடன் தன் பணிகளை துவக்கினார். அதிலும் குறிப்பாக தன் உறவினரும் முன்னோடியுமான யோவான் கைது செய்யப்பட்டதை அறிந்தபின் இயேசு அவரது கைது நிகழ்வால் மனம் தளர்ந்து போகாமல் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே கலிலேயாவிற்கு வந்தார் என்று இன்றைய நற்செய்தி சொல்லுகின்றது. கலிலேயாவிற்கு வந்தார் என்ற சொற்களில் பொதிந்துள்ள பொருள் நாம் சோதனைகளை எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பதற்கு மற்றும் ஒரு பாடமாக அமைகின்றது. அன்பு இதயங்களே, யூதேயா கலிலேயா ஆகிய இரு பகுதிகளும் ஏரோது மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. தன் உறவினரான யோவானை கொலை செய்தது ஏரோது என்பதை அறிந்தும் அவரது அதிகாரத்திற்கு கீழிருந்த கலிலேயாவிற்கு இயேசு வந்தார். அவர் அங்கு வந்தது ஏரோதுக்கு சவால் விடும் தன் துணிவை காட்டும் ஒரு வருகை அல்ல, மாறாக தான் பறைசாற்ற வந்த நற்செய்தியின் சக்தியால் அவர் அந்த முடிவை எடுத்தார். அன்பு இதயங்களே, இயேசு சோதனைகளை துணிவோடு சந்தித்து வென்றது, அதைத் தொடர்ந்து நற்செய்தியை பறைசாற்ற சென்றது ஆகிய நிகழ்வுகள் நமக்கு நல்லதொரு பாடமாக அமைய வேண்டும். நாம் துவங்கி இருக்கும் தவக்காலம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் மாற்றங்களை கொணரும் வசந்தகாலமாக விளங்க இறைவனை வேண்டுவோம். இந்த மாற்றங்கள் நிகழவிடாமல் நம்மை தடுத்து நிறுத்தும் மனத்தளர்வு என்ற சோதனையை வெல்வதற்கும், மனத்தளர்வில் ஆழ்ந்திருக்கும் இந்த உலகத்திற்கு நற்செய்தியை பறைசாற்றுவதற்கும் தூய ஆவியார் நமக்கு துணிவை வழங்க வேண்டும் என்று மன்றாடுவோம். பசியை போற்ற உதவுதல் நோன்பு ஆகுமே, பகிர்ந்து உணவை உண்ணுதல் நோன்பு ஆகுமே, உடுத்தி மகிழச் செய்வதும் நோன்பு ஆகுமே, நேர்மை உண்மை அன்புதான் நோன்பு ஆகுமே. அன்பர் இயேசு வழிதனில் செல்லும் காலமோ இது, புதிய வாழ்வை மனதினில் பதிக்கும் கோலமோ, புனித வழியில் அன்பை வாழச் சொல்லும் நேரமோ. இதோ புதிய காலம் மிக புனிதமானது, புதிய வசந்த காலம் தவ கோலமானது. இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.